மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் சீரீஸ் ஒன்ஸ் இந்த வேர்ல்டில் நீங்கள் செத்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணவே முடியாது. வணக்கமாமே, வெல்கம் பேக் டு ஃபைட் அண்ட் யூடியூப் ஐடி சேனல். எந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் சீரீஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுவும் ஜாவாவில் ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் க்ரோ ஆகும் கைஸ். எடுத்த உடனே நம்ம ட்ரீ இப்போ வழக்கம் போல் ட்ரீயை பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே மைன் பண்ண விட்டு எல்லாத்தையும் கற்று பிளாங்ஸாக மாற்றிட்டு பிளாங்ஸை வந்து வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் தரையில் வச்சு கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டிக்ஸை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிக்கட்ஸ் ஆக்சஸ் வார்டு எல்லாம் பண்ண போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ ஆக்ஸ் பண்ணி விட்டுடலாம், உட்டன் ஆக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளாக் அன்சீட் போட்டு இந்த சீர் வச்சிங்கன்னா பிக்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் குறுக்க வர குதிரையெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம ஆர்மர் ரெடி பண்ணுவோம் கைஸ். அதனால் லெதர்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். வழக்கமாக அயன் ஆர்மர் தான் எடுத்துமே ஃபஸ்ட் எல்லாரும் பண்ணுவாங்க, பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதால லெதர் ஆர்மர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஓகே, இந்த மாதிரி குறுக்க வர ஆடெல்லாம் போட்டு தள்ளிவிட்டு அந்த சீட் பார்த்தா எப்போ எத்தனை குதிரை, இன்னும் இத்தச்சக்கம் இது எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் போட்டு தள்ளிவிட்டு நம்ம நெதர்ல லெதர் ஆர்மருக்கு மாற்றிக்கலாம். பக்கத்தில் இருக்க குதிரையெல்லாம் போட்டு தள்ளதுக்கப்புறம் நம்மளோட ஹாட் பார் இது ஃபுட் பார் வந்து குறைஞ்சது நான் கண்டுபிடிச்சேன். அதனால் நம்ம இது ஃபுட்டு வேணும்ல கைஸ். அதனால் பக்கத்தில் இருக்கிற பண்ணியெல்லாம் போட்டு தள்ளி ஃபுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா பெரிய கேவ் இருந்துச்சு கைஸ். உள்ளே பார்த்தா எக்கச்சக்கமாக இது டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ உள்ளே போகிற அளவுக்கு இது இல்லை, தைரியம் இல்லை, ஆர்மரும் இல்லை. நல்ல பக்கத்துலேயே இருந்த ஒரு ஐநூறு இருந்துச்சு கைஸ். அதனால் அதை எடுக்கலான்ட்டு பக்கத்தில் இருந்த எல்லா ட்ரீயில் இருந்து வுட்டெல்லாம் வைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஐநூறு எடுக்கலான்னு போயிட்டேன். ஆனால் பக்கத்தில் ஆடு இருந்ததால் டிஸ்ட்ராக்ட் ஆகி இது ஆட்டு போட்டு தள்ளி பெட்டு இது பண்ண கிளம்பிட்டேன் கைஸ். ஏன்னா நைட் ஆச்சுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சது, மாபெல்லாம் வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிடும். நல்லா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ரையாரிட்டி என்னன்னா ஹார்ட் கோர் வெல்டர் நம்மளோட ப்ரையாரிட்டி என்னன்னா பெட் இது பண்ணணும், ஷீல்டு கிராஃப்ட் பண்ணணும் கைஸ். அதான் நம்மளோட மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ வந்து நம்ம மூணு ஆடை போட்டு தள்ளிட்டு அப்படியே இது கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணி இது பெட்டு கிராஃப்ட் பண்ணி விட்டுலாம் கைஸ். மூணு ஒயிட் உள்ளு, மூணு உட்டன் இது பிளாங்க், அவ்வளோதான் பெட்டு கிராஃப்ட் ஆயிடுச்சு கைஸ். ஃபைனலி நம்ம நைட் பிரச்சனைலாம் நைட்டை பார்த்து பயப்பட வேணாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு லெதர் இது ஆர்மர் செட்டு இதுக்கு கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா அந்த சீர் வச்சு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஹெல்மெட்டு லெதர் பூட்ஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். இன்னும் நிறையா இது போட்டு தள்ளி இது எடுக்கலான்னு தான் இருந்தேன், பட் வேணாம், இது கொன்ன வரைக்குமே போதும். இனி நம்ம ஹார்ஸை கண்டுபிடிச்சா ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இது அந்த சீர் தூரத்தில் ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி பார்த்தேன், அந்த ஸ்டோன் மைன் பண்ணலான்னு இந்த சீர் வந்துட்டேன் கைஸ். ஏன்னா கேவ் பக்கத்தில் ஸ்டோன் மைன் பண்ணுறது எனக்கு நல்ல ஐடியா மாதிரி படலை. அதனால் இந்த சீர் ஓரமாக இருந்து ஸ்டோன் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துலேயே கோல் கூட எக்கச்சக்கமாக இருந்துச்சு, அதனால் கோலையும் சேர்த்து வச்சு மைன் பண்ணலான்னு வந்துட்டேன். இந்த சீடு வந்து இது கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஃபைனலி நம்ம இது ஸ்டோன் பிக்கெட்ஸ்க்கு அப்கிரேட்டிட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா ஸ்டோன் பிக்கெட்ஸ் இது பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. அப்படியே பக்கத்தில் இந்த ஸ்டோன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஃபர்னஸும் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு வச்சு நம்ம ஃபுட்டு அந்த கோல் எல்லாத்தையும் வச்சு அந்த ஃபுட்டு ஸ்மெல் பண்ணிடலாம் கைஸ். நம்மளோட ஓல்டு உட்டன் டூல்ஸை வச்சு ஸ்மெல் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைனலி கொஞ்சம் ஃபுட்டு கிடச்சிருச்சு. இனி நமக்கு ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை, இந்த கோலை மைண்ட் பண்ணி அந்த ஃபர்னஸில் போட்டு விட்டோம்னா நம்ம ஃபுட்டும் குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஃபுட்டு சாப்பிட்டு விட்டு நம்மளோட இது ஃபுட் பார் ஏற்றிக்கலாம் கைஸ். அப்போ தான் இது ஹார்ட் சீக்கிரமாக ரீஜிலேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம இது இந்த கோலெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோலெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைண்ட் பண்ணி எடுத்துட்டா தான் நம்ம இது ஃப்யூச்சரில் ஸ்மெல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் மேலே ஒரு கோல் இருந்துச்சு, அதையும் சேர்த்து வச்சு மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, மைண்ட் பண்ணுறது நம்ம சூப்பர். ஓகே, மைண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அது இது இடத்த காலி பண்ணி ஃபர்னஸு கிராஃப்டிங் டேபிள்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இடத்த காலி பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, ஃபைனலி அதுக்கப்புறம் சன்செட் கூட வந்துருச்சு. நம்மளோட ஹார்ட் கோர் சீரீஸோட இது ஃபஸ்ட் டே இது தான். ஓகே, இப்போ நம்ம இது பெட்டு கீழே போட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஃபைனலி நம்மளோட ஃபஸ்ட்டு டேவை எப்படியோ நைட் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட இது செகண்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். அதுதான் நம்ம டே டூ. இப்போ டே டூவில் வந்து நாம அயனை ஆக்சுவலி எடுக்கணும். இப்போ அந்த சைடு இருக்கிற அயனை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணி எடுக்க போகிறோம் கைஸ். ஸ்வீப்னுங்க இந்த சைடு உட் பிளாங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நேராக அயன் பக்கத்தில் போயிடலாம். இப்போ உட் பிளாங்ஸை விடாத தம்பி சூப்பர். ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, என்ன இங்கேருந்து அயனை காணும், ஒரு நிமிஷம் கீழே இருக்கா என்ன, கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். இட் பண்ணுங்கள். ஓகே, பின்னாடி வராது தம்பி, சரி இதான் கீழே இருக்கா, சரி ஓகே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைனலாக அயன் ஓவர் பக்கத்தில் வந்தாச்சு. மைண்ட் பண்ணுறேன் தம்பி சூப்பர். இங்கே பார்த்தீங்களா அயன் ஓவர் கீழே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அதை எடுக்கணுமே, இந்த டெட் பிளாக்கை கீழே வச்சு எடுத்து விட்டுலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மேலே இருக்க ஸ்டோனையும் மைண்ட் பண்ணி விட்டு இந்த மிச்சம் இருக்கிற அயன் ஓவரையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைண்ட் பண்ணுறா தம்பி சூப்பர். ஓகே, நாலு அயன் இருக்குதா, சூப்பர் ஓபி. இந்த நாளையும் மைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக்கேச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஷீல்டு செஞ்சுக்கலாம். ஷீல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒரு ஹார்ட் கோர் மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ், ஹார்ட் கோர் மைண்ட் கிராஃப்ட்னா ஆக்சுவலி ஷீல்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இது
இதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சாச்சு அயனை. டக்கு டக்குன்னு ஸ்மெல் பண்ணி விட்டுட்டு ஸ்கே இது ஃபாஸ்ட் வேர் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அயனை இது ஸ்மெல்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்டை போட்டு விட்டுறேன் கைஸ். ஸ்மெல் பண்ண அயன் ஒரு வச்சுக்கிட்டு நம்ம இது ஷீல்டு, அதுக்கப்புறம் வந்து பிக்கெட்ஸை கிராஃப்ட் பண்ணி விட்டுலாம் கைஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே பிக்கெட்ஸை கிராஃப்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஐன் இருக்கிறதால நம்ம இது பிக்கெட்ஸை கிராஃப்ட் பண்ணுறோம். இல்லைனா ஆக்சுவலி ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராஃப்ட் பண்ண வேண்டியது ஷீல்டு தான் கைஸ். அது மறக்காமல் ஷீல்டு கிராஃப்ட் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி ஷீல்டு தான் இருக்குதுலே ஹார்ட்கோர் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டண்ட்டானது. டோட்டம் கிடச்ச உடனே டோட்டம் எதையும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்டார்டிங் பிகினர் லெவலில் ஷீல்டு தான் கைஸ் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட்டு. அதனால் அயன் கிடச்ச உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே ஷீல்டு மேக் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, இப்போ அந்த மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி ஷீல்டு மேக் பண்ணியாச்சு. நீ ஸ்கெல்டனு ஜாம்பி மண்டையன் க்ரீப்பர் மண்டையன் எவன் வந்தாலும் இது இந்த ஷீல்டை வச்சே தடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, பக்கத்துலேயே ஒரு கேவ் இருந்துச்சு, சரி போகலான்னு பார்த்தா ஒரு ஸ்கெல்டன் மட்டையை யாரும் வச்சு மது போட்டுதில் பார்க்குறேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. நாட் டுடே தேங்க்யூ. இப்போ மட்டும் ஷீல்டு மட்டும் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சா அந்த அது ஸ்கெல்டன் மண்டையை என்ன என்னை போட்டு தெளி விட்டுருப்பான். நல்லதான் நல்லதாக போச்சு, ஷீல்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்பர் தூக்கிட்டு வந்து ஏதோ இது எதுனா அஞ்சுருந்த மாதிரி நினப்பு உட்காந்து போக வச்சு அடிக்கிறேன். இந்த சாவடா செத்த பையன் என்ன என்னையே அடிக்கிறேன். எந்த சாவு என்ற பக்கத்தில் வர மாட்டேங்கிற, தூரமாக தூரமாக போய்கிட்டு இருக்கான். ஏன் என்றா பின்னாடி ரெண்டு மூணு பேர் இது அவங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிதான், இந்த பக்கத்தில் வந்து தான் சாவு ஒரே அடி அடிச்சிட்டா அவனே என்ன அடிச்சிட்டான் வெயிட் பண்ணு. இந்த ஷீல்டு இருக்கிறதால இது உன்னை என்னால் என்ன செய்ய உன்னால் என்ன அடிக்க முடியாது. ஓகே, அவனை இப்போ போட்டு தள்ளி விட்டலாம். பக்கத்தில் போயிட்டு அப்படியே போட்டு தள்ளுறா தம்பி சூப்பர். நான் அப்படியே ஒரே ஒரு சுருக்கு என்றா தப்பிச்சு போயிட்டேன் அடை கிறுக்கு பையலே. சரி வெயிட் பண்ணுங்கிறது ஐயா ரெண்டு பேர் கூட்டை கட்டிட்டாங்க, கூட்டமாக சேர்ந்து கும்மி அடிக்க பார்க்குறாங்க. ரெண்டு ஹார்ட் வேறு மற்ற ஹார்ட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஐயா ஏன் கிளரா அது, நீ போட்டு தள்ளிட்டியரா. சரி அந்த ஸ்கெல்டன் இருந்தால் ஆக்சுவலி அவனை போட்டு தள்ளிட்டான், நல்ல விஷயந்தான். இப்போ அலேக்கா பேக் எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். இவன் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாயா. இங்கே பார்த்தீங்களா ஷீல்டு இருக்கிறதா தப்பிச்ச, ஒன்றரை ஹாட்டில் வந்து நிற்கிது, இன்னும் கொடுறமோ தெரியல. சரி ஓகே, அப்படியே லைஸாக நழுவிட்டு தப்பிச்சு போயிடலாம் கைஸ். ஓடுறா தம்பி எடுத்தே பாருங்கள் ஒரு ஓட்டம், வெயிட் பண்ணுங்கள். ஓடி இது ஓடுறா 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 சவா. அந்த ஸ்கெல்டன் கிட்டேருந்து தப்பிச்சு வந்து கடைசியில் இங்கே ஓரமாக உட்காந்து ரீஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்களா கைஸ், வந்து ஷோல்டரில் கையில் எல்லா இடத்துலையும் ஆரவா சுரி வச்சுருக்கேன். இதோ ஷீல்டு இருக்கிறதால தப்பிச்சேன். இதனால தான் கைஸ் மறக்காமல் ஹார்ட்கோர் வேர்ல்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீல்டு கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த் ரீஜெனரேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்கெல்டனை போட்டு தள்ளனா வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள். இவன் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் கைஸ். சரி ஓகே, நம்மளோட வேர்ல்டோட ஃபஸ்ட் என்கவுண்டரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இவனை வந்து போட்டு தள்ளி விட்டு நம்மளோட வேர்ல்டோட என்னோடய ஃபஸ்ட் என்கவுண்டரை பண்ணி விட்டலாம். இது அப்படியே பக்கத்தில் வந்து என்ன ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ மனசில் பெரிய அர்ஜுனன் உட்காந்து போக வச்சு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஏன் என்றால் இது லைட்டாக கேப் அடித்தா போதுமே, நான் பின்னாடி பின்ன வந்து போய் இது தப்பிச்சு விட்டுறேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ். அவனை பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஒரே போடு இருந்தா சோழி முடிஞ்சுது போய் தொலை என்ன போட்டு தள்ளுறதுக்குள்ளே. சரி ஓகே, இவனோட எலும்பெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா இவ்வளோ அம்புன்னுட்டு. சரி ஓகே, அதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ளே போயிட்டு கோல் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா கோள்லையும் கிடச்ச கோள்லாம் அப்படியே சுட்டி தூக்கிட்டு வந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் மிச்சது இது கேவுக்குள்ளே டீப்பாக போய் பார்த்தேன், எதுவும் பெருசாக இல்லை. சரி ஓகே என்ன சொல்லிவிட்டு அந்த டார்ச் எல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டர்னிட்டேன் கைஸ். மைண்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே டே டூவும் இது முடிஞ்சு போயிடுச்சு. சரி ஓகே, அப்படி நீ மிச்சம் இருக்குது வில்லேஜை கண்டுபிடிக்கணும். வில்லேனா அது மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட்கோர்னா அது ஆக்சுவலி மைண்ட் கிராஃப்ட்னாலே வில்லேஜை தான் கைஸ் கண்டுபிடிக்கணும். வில்லேஜில் வச்சு தான் மொத்த இது அந்த இதுலேயே என்டர்டெயின்மெண்ட் ஃபிட் வரைக்கும் எல்லாமே நடக்கும். அதனால் இப்போ நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வில்லேஜ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். ஓகே, அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் இல்லை, கிட்டத்தட்ட 4 days வில்லேஜை தேடுறதுக்கே செலவிடுச்சு கைஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வில்லேஜ் இருக்குது கைஸ். ஃபைனலி வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். பக்கத்துலேயே வில்லேஜ் பக்கத்துலேயே லாவா புல் இருக்குது கைஸ். நல்ல விஷயம் தான். எண்டு போர்ட்டலில் எத்தனை நெத் செய்ய எண்டு போர்ட்டலுங்கிற நெதர் போர்ட்டலில் கூட இந்த லாவா பூலை வச்சே இது பண்ணி விட்டுலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்களா வில்லேஜில் மட்டையை மூக்க மூக்க ஆட்டிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து நேராக வில்லேஜுக்குள்ளே வந்துட்டேன். வில்லேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அயன்குளம் நிற்கிறாங்க கைஸ். மாதம் அயன்குளம் தலைவரே எப்படி இருக்கீங்க சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வில்லேஜுக்குள்ளே வந்து வில்லேஜஸ் செஸ்ட்லலாம் ஏதாவது லூட் இருக்கானா போய் பார்க்க போகிறோம். ஏதாவது செஸ்ட் இருக்கா? வாவ் கைஸ், இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இன்னும் ஒரு ஆப்பிள், ஒரு ஃப்ளவரு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு. சரி ஓகே, இது நம்மளோட செஸ்ட் தானே, எதுக்கு லூட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கட்டும் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வில்லேஜஸை ட்ராப் பண்ண போகிறோம் கைஸ். ஏன்னா வில்லேஜஸ் தான் ரொம்ப முக்கியம். நைட் ஆச்சுன்னா ஜாம்பி ஸ்கெல்டன் மண்டையன் எவனாவது வந்தாச்சுன்னா அசால்ட்டாக வில்லேஜர்லாம் போட்டு தள்ளி விட்டுருவான். நல்லா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற பெல் இருக்குல்ல கைஸ், இதை அடிச்சிங்கன்னா அந்த வில்லேஜஸ் எல்லாம் பயந்துக்கிட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஏதோ ரெய்டு வரப்போகுது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த வீட்டுக்குள்ளே போன கேப்பில் எல்லாரையும் பிடிச்சி அடைச்சி விட்டுலாம் கைஸ். அந்த வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு வில்லேஜர் போயிட்டான். இங்கே ஒரு ஃபார்மர் வரான், இவன் தான் அந்த வீட்டோட இன்னொரு ஓனர்னு நினைக்கிறேன். நான் அப்படியே அவ ஆக உள்ளே போயிட்டான், இவனை பிடிச்சி அடைச்சி விட்டுலாம். ஓகே, ஃபைனலி இப்போ ரெண்டு வில்லேஜஸ் சேஃப்டியாக நம்மக்கிட்ட இருக்காங்க. நீ நைட் டைம் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, வில்லேஜஸ் எல்லாம் சேஃப்டியாக இருப்பாங்க. அதாவது சேஃப்டியானால் அது அப்புறமா ப்ரீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சும்மா வெல் அடித்து விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலி இது சர்வைவல் பேஸ் தான் கைஸ், ஸ்டார்டர் பேஸ் தான் கைஸ் ஒன்று கட்ட போகிறோம். ஏன்னா வந்து ஆனால் வில்லேஜ் பக்கத்துலேயே ஸ்டார்டர் பேஸை கட்டக்கூடாது. இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 100 blocks தள்ளி போயிட்டு ஸ்டார்டர் பேஸை கட்ட போகிறோம் கைஸ். இந்த சைடு தான் ஆக்சுவலி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த சைடு போய் இது கட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃபைனலி ஒரு நல்ல இடமா பார்த்து இந்த சைடு வந்து பெட்டை வச்சிடலாங்க. பெட்டை வச்சு இது ஸ்டார்டர் பேஸை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே பெட்டை வேறாது மீ சூப்பர் ஓகே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்டர் பேஸ் கட்டுறதுக்காக வுட்டெல்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு நேரம் அந்த சீன் மறுபடியும் நட்டு வச்சிட்டேங்க கைஸ் மரத்தை. அப்போ தான் மறுபடியும் வுட்டுக்கு சப்ளைக்கு மறுபடியும் கிடைக்கும்னுட்டு சரி ஓகே இப்போ கிடச்ச விட்டு வச்சு இது ஸ்டார்டர் பேஸ் கட்ட ஆரம்பிக்கலான்ட்டு இது பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு, அதனால சரி ஓகே இப்படியே தூங்க ஆரம்பிச்சிடலான்ட்டு தூங்க போயிட்டேன். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது கைஸ், நல்லா இந்த இடத்துல வச்சிடலாம். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டேன் மாசம் மாற்றி. ஓகே இப்போ நைட் ஆனதுக்கப்புறம் கடைசியில் இது நம்மளோட இது ஆக்சுவலி செவன்த் டேன்னு நினைக்கிறேன். செவன்த் டேயும் தூங்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்டார்டர் பேஸை கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 10x10, அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு 10x10, அந்த மாதிரி ரெண்டு சைடும் 10x10 வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு இது பண்ண போகிறேன் கைஸ். அதை ஆக்சுவலி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஆக்சுவலி பேஸ்லே விட்டை வந்து பண்ணுறதுக்கு கிப் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி தான் போடணும். அப்படியே பேஸ்லே விட்டை ஃபுல்லாக போட்டுட்டு கண்டிப்பி பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம பேஸ்லே விட்டை போட்டு முடிச்சாச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்களா பேஸ்லே வீடு எப்படி இருக்கு மணக்காம கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதுலேருந்தா செவரெல்லாம் கட்ட ஆரம்பிக்கணும். அப்படியே செகண்ட் லேயரும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அப்படியே செவரெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இது அப்படியே இது கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி செவரெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற லாக்ஸ் எல்லாம் இது கார்னரில் எல்லாம் லாக்ஸாக வைக்க ஆரம்பிச்சிடணும் கைஸ். இதெல்லாம் பேக்ஸ் உடஞ்சி போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல கையாலே உடச்சி லாக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே இந்த மாதிரி நான் ஃபுல்லாக நான் அந்த இது கிட்டத்தட்ட 6 சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். 6 சைடும் லாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் கட்டிக்கிட்டு இருக்கப்பவே நடுவில் இன்டர்னல் டெக்னீஷியன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செஸ்ட்டெல்லாம் கிராஃப்ட் பண்ணி இப்போவே இன்வென்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்கும். ஓகே இப்போ வந்து நம்ம இன்வென்ட்ரியில் இருக்க தேவையில்லாத பொருள்
டேபிள் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஹோ கிராஃப்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா வச்சுக்கி நம்ம ஃபார்மிங் பண்ணோம்லாம் கைஸ், நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுறது. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ஹோ கிராஃப்ட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு இது லேண்டு கிளியர் பண்ணி இந்த சைடு இது இது ஃபுட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே மைண்ட் பண்ணுறேன் தம்பி, சூப்பர். இந்த எல்லா இடத்துலையும் வந்து உழுது விட்டுட்டு இந்த இடத்துல வீட்டெல்லாம் வீட் சீட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஒரு சின்ன விஷயத்தை மறக்கிறேன்னு நினைக்கிறேன். அட சே, இங்கே தண்ணி ஊற்றவே இல்லை, இது தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இது இந்த எல்லாம் காஞ்சி போயிடுச்சு பார்த்தீங்களா. இதனால தான் ஒரு பக்கெட்டை செய்யணுமே, இப்போ பக்கெட்டுக்கு அயனுக்கு இங்கே போவேன். சரி ஓகே, வில்லேஜில் இருக்க அயன் குழம்பு போட்டுத்துலேயே அயன் எடுத்துக்கலாம். இங்கே ஆக்சுவலி ரெண்டு அயன் குழம்பு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இங்கே கரெக்டாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதனால் ஒரே ஒரு அயன் குழம்பு மட்டும் போட்டு தள்ளிட்டு இங்கே அயன் எடுத்துக்கலாம் கைஸ். அடியா தம்பி, சூப்பர். தலைவரே, உங்களை அடித்து அயன் எடுத்துக்கிறேன்னு இது தப்பாக நினைக்காதீங்க. இருந்தாலும் எனக்கு அயன் ரொம்ப முக்கியம், அதனால் இது அயன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே சாவுங்க. ஓகே ஃபைனலி அயன் குழம்பு போட்டு தள்ளி விட்டாச்சு கைஸ். ஓகே அயன் எடுறா தம்பி, சூப்பர். அயன் நல்லா கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு மைன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அயன் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஓகே அயன் எடுத்தாச்சு. அப்படியே இது பாப்பி ஃப்ளவரும் இன்வென்ட்ரியில் வந்துருச்சு. ஓகே பரவாயில்ல, இப்போ நேராக போயிட்டு நம்ம இது அயன் பக்கெட் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஃபைனலி அயன் பக்கெட்டும் கிராஃப்ட் பண்ணி விட்டாச்சு. அதாவது பக்கெட்டும் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த சீர் ஊற்றுனா நம்ம அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெடி. அதாவது இனி நல்லா விவசாயம் பண்ணி நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ஓகே இப்போ வந்து நம்ம இது இந்த இடத்துல ரிப்பேர் பண்ணி விட்டுறலாம். ஹோவெல்லாம் போச்சு, இந்த இடத்துல மறுபடியும் உழுது விட்டுறலாம். அந்த ஃபஸ்ட்டு இது தண்ணி ஊற்ற மறந்ததால் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஷீடை மறுபடியும் பிளான் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஃபைனலி இந்த இடத்துல ஃபார்ம் லேண்ட் ரெடி. நீ இந்த ஃபென்ஸை வச்சா மட்டும் பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபார்ம்லேண்டில் இருக்கிற ஒவ்வொரு பிளாக்கையும் இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்மேன் மாட்டிட்டாங்க கைஸ். உன்னை அடித்து ஐயா ஃபெண்டர் எடுத்துக்கலான்ட்டு இது உடனே பிளான் பண்ணிட்டு காபிள் ஸ்டோனை வச்சுட்டு ஒரு அம்பர்லா ஷேப்பில் அந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது காபிள் ஸ்டோன் டவர்லாம் பண்ணி விட்டுட்டு அம்பர்லா ஷேப்பில் அந்த இது என்டர்மேனை அடித்து என்டர்பிள் எடுக்கணும்ன்ட்டு இது எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்மேன் எங்கேயோ போயிட்டாங்க கைஸ். அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி ஓகே, நமக்கும் நம்ம ஆக்சுவலி இருக்கிறது ஹார்ட் கோர்னு மறந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேஸ்ட்டாக இது என்டர்மேன் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இது செத்து விட்டுறோம்னா ஹார்ட் கோர் வேர்ல்டு போயிடும். நல்லா இது இந்த அதிக பிரசங்கித்தனெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். நம்ம நதரிட்டார்மெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்டர்மேன் கிட்டே மொபைல் எடுத்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் கைஸ். சரி ஓகே, அவனும் என்டர்மேனும் தப்பிச்சு போயிட்டான், எங்கே போய் இது பண்ணுறதுன்னு தேடுறதுக்கு இதுக்குள்ளே டைம் போயிடும்ன்ட்டு அப்படியே நம்மளை வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் கொஞ்சம் வந்து ஸ்லாப்ஸ் எல்லாம் இது கிராஃப்ட் பண்ணி விட்டுட்டு ரூஃப் போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அப்படியே ஃபுல்லாக ரூஃப் போர்டெலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரூஃப் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பைஸு இந்த சீட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இதை வச்சு இது இதை பிளாங்க்லாம் வச்சு அந்த இது கேட்டை மட்டும் வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டா இது முடிஞ்சுது கைஸ். ஓகே, இந்த சீடும் இது இது வச்சு விட்டுறலாம் பிளாங்க்லாம். ஓகே, இதை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலி ஃபுல் ஹவுஸையும் கட்டி முடிச்சிட்டேன். அப்படியே ஃப்ரண்ட் வியூ மாறிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க கைஸ். ரைட் சைடில் ஃபார்மை அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்களா ட்ரீ ட்ரீ ஃபார்ம் இருக்கும். ஆக்சுவலி ட்ரீ அதாவது வெறும் ட்ரீ ட்ரீ இருக்கும். அந்த இது இது பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெண்டில் இது கேட்டெல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு மாசாக பண்ணி விட்டுட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இங்கே ஃபயர் டென் வெயிட்டி ஹோம்னு ஒரு சைன் போர்டு வச்சுட்டு அந்த ஆப்போசிட் சைடில் சப்ஸ்கிரைப்னு ஒரு சைன் போர்டு வச்சுட்டேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பண்ணிடணும் கைஸ். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபார்ம்ஸ்லையும் கேட் வச்சுட்டேன் கைஸ். இந்த ஃபைனல் இது எல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மாசாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் அட்டன் பாய்.